குருவே சரணம். அருள் நிறை திருமந்திரம் பாடல் 63. பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயர் சித்தம் வாதுளம் மற்ற வியாமளம் ஆகும் காலோத்தரம் மற்ற நற்சுப்பிரம் சொல்லும் மகுடமே. திருமூலர் பகவான் கடந்த பாடல் 62 நந்தியினுடைய தான் பெற்ற ஆகமங்களை நந்தியும் பெற்றான் என்னும் பெயரில் ஒரு 9 விதமான ஆகமங்களை பெற்றதாக குறிப்பிட்டார். அந்த 9 விதமான ஆகமங்கள் சைவ ஆகமம், ருத்ர ஆகமம், ஆகமொத்தம் 28, தந்திர ஆகமங்கள் 207. இந்த சைவ ஆகமங்கள், ருத்ர ஆகமங்கள் 28 திருமூலர் பகவான் 9 விதமான ஆகமங்களை முறையாக கற்றறிந்தேன், அதன் அடிப்படையிலேயே என்னுடைய நந்தியும் செயல்பட்டான் என்று குறிப்பிடுகிறார். அந்த 9 விதமான ஆகமங்கள் என்னவென்றும் சொல்கிறார். காரணம், காமிகம், வீரம், சித்தம், வாதுளம், வியாமளம், காலோத்தரம், சுப்ரபேதம், மகுடம். 28 வகையான ஆகமங்கள், அதாவது இறைவனை நோக்கி, இறைவனை சென்று நான் அடைவதற்கு, இறைவனோடு இறைவனாக நான் மாறுவதற்கு எனக்கு துணை செய்ததாக 9 விதமான ஆகமங்கள் உள்ளன. ஆகமங்கள் என்றால் வழிகாட்டி இறைவனை சென்று அடைவதற்கு காரணமாக இருக்கும் அவற்றிற்கு பெயர் ஆகமங்கள். இங்கேயும் நான் இறைவனை சென்று அடைவதற்கு இவையெல்லாம் காரணமாக இருந்தன என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த 9 அவர் முக்கியமாக எடுக்க காரணம் என்ன? காரண ஆகமம் என்பது சுவாசம் என்னும் கால்களை பற்றியதாக அமைந்துள்ளது. சுவாசம் எப்படி இருக்க வேண்டும், சுவாசத்தினுடைய முழுநீள ரகசியங்கள். காமிகம் என்பது இறைவனுடைய திருவடிகளை பற்றிய ரகசியங்களை சொல்வதாக உள்ளது. வீரம் என்னும் ஆகமமானது விசுத்தி பகுதியாகிய கண்ட பகுதியினுடைய சிறப்புகளை பற்றியும் அதை கையாளும் விதத்தை பற்றியும் சொல்வதாக உள்ளது. சித்தம் என்பது 3வது கண் பகுதியாகிய நெற்றி பகுதியை பற்றிய ஞானத்தை கொடுப்பதாக உள்ளது. வாதுளம் என்பது இதை எப்படி நான் பயன்படுத்த வேண்டும், சுவாசத்தையாக இருக்கலாம், சக்கரங்களை இருக்கலாம், நாடிகளையாக இருக்கலாம், இதை எப்படி எனக்கு தேவையான இடத்தில் எனக்கு தேவையான முறையில் பயன்படுத்திக் கொள்வது, அதாவது உடை அணிவது என்பதை பற்றிய வழிகாட்டுதலை சொல்கிறது. வியாமளம் என்னும் ஆகமமானது கைகளிலிருந்து செயல்படு வழிகாட்டுகிறது. காலோத்தரம் என்னும் ஆகமமானது சக்தியினுடைய சிறப்பை சொல்கிறது. முத்தி தத்துவத்தினுடைய சிறப்பை வழிகாட்டுகிறது. சுப்பிரபேதம் என்னும் ஆகமமானது தொப்புள் பகுதி என்று சொல்லக்கூடிய மணிபூரக சக்கரத்தினுடைய சிறப்பையும் வழிகாட்டுதலையும் கூறக்கூடிய வகையில் உள்ளது. மகுடம் என்பது மனோன்மணி தாயாகிய பரமாத்மா இருக்கக்கூடிய இடத்தை பற்றிய ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் காட்டுவதாக உள்ளது. இப்படி நான் இறைவனை சென்று அடைய வேண்டும், இறைவனோடு இறைவனாக என்னை இணைக்க வேண்டும், அதற்கு இத்தனை ஆகமங்களில் இந்த 9 விதமாக ஆகமங்கள் எனக்கு துணையாக நின்றன என்று திருமூலர் பகவான் இங்கே அந்த 9 விதமான ஆகமங்களின் சிறப்புகளை பற்றி குறிப்பிடுகிறார். ஆகமங்கள் என்பது இறைவனை சென்று அடைவதற்கு நாம் செல்லும் பாதையை எளிமையாக்கி தருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாகும். அது எதெல்லாம் எனக்கு தடுமாற்றத்தை கொடுக்குமோ அதற்கு வழிகாட்டுவதற்கு காரணமாக இருப்பதை மட்டுமே இங்கு திருமூலர் குறிப்பிடுகிறார். குருவே சரணம்.